ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லி எலும்பு குழம்பும் நல்லி எலும்பில் நல்ல ஒரு மிளகு வறுவலும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போட வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாங்க, கொஞ்சமாக எண்ணெய், ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. சின்ன வெங்காயம் 20-30 வெங்காயம் இருந்தால் போதுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள சாப்பாட்டுக்கு அரிசியை தண்ணியில் போட்டுக்கலாங்க. அரிசியை 2 தடவை தலைநீர் பிடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கிற தண்ணியில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கலைன்னா குழம்பு கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, இதை ஆற வச்சுக்கலாம். முட்டையை வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க, இதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லி எலும்பை தண்ணியில் அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டு குழம்பு தாளிச்சுக்கலாங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடலாங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, தக்காளி பழம் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பழமா இருந்தா 1 பழம் போதுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு 2 நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லி எலும்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பக்கமும் ஈவனாக ஓரளவுக்கு நல்லா கலந்து விடலாம். கறி நல்லா உருண்டு வரட்டுங்க, அதுக்குள்ள நம்ம சாப்பாடு அடுப்பில் வச்சுக்கலாம். எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் முன்கூட்டி முடிவு பண்ணிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த சமையல் பண்ணிக்கலாம், இந்த சமையல் முடிகிறதுக்குள்ளே அடுத்த சமையலுக்கு வேணுங்கிற பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பாடு, குழம்பு, வறுவல், முட்டை வேக வைக்கிறது, ரசம் தாளிக்கிறது, மோர் கடைகிறதுன்னு எல்லா வேலையும் 1 மணி நேரம் இருந்தால் போதுங்க. சும்மா சட்டுன்னு வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா,
அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. மேக்ஸிமம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கி விட்டால் தாங்க எதுவுமே வாசனையாக இருக்கும். வறுவலாக இருந்தாலும் சரி, அது குழம்பாக இருந்தாலும் சரிங்க. அரைச்சு வச்சிருக்க வெங்காய சாந்து சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சிருந்த கழநீர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாங்க. குழம்பு கொதிக்கட்டும். சாப்பாட்டுக்கு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டையும் நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நல்லி எலும்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும், அப்படின்னா நல்லா இருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, கிரேவி மாதிரி இருந்தால். உப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்தா போதுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்லி எலும்பு குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. மிளகுத்தூள் போட்டு வறுவல் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி இருக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் நல்லா நுணுக்கி தூள் பண்ணி போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாங்க. குழம்புல இருந்து நல்லி எலும்பை எடுத்து வச்சுக்கலாம். வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லி எலும்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம். வறுவலுக்கு வெங்காய சாந்து எதுவும் சேர்க்காம மசாலா மட்டுமே சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி விடனால டேஸ்ட் செமையா இருக்குங்க. இறக்கறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க, வறுவல் ரெடி ஆயிருச்சு. நல்லி எலும்புல நல்ல ஒரு மிளகுத்தூள் போட்டு நல்ல காரசாரமான வறுவல் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.